கொடூர தாக்குதலுக்குள்ளாகிய சமூக செயற்பாட்டாளர் நிகேசலா சிங்கப்பூரில் எதற்காக வழக்கு சஜித் பிரேமதாஸ் திடீர் கேள்வி இலங்கை வந்து வெளிநாட்டு பெண்களை எதிர்நோக்கியுள்ள சிக்கல் எடுக்கப்படவுள்ள கடுமையான நடவடிக்கை இந்த அதிகாரமும் அதிபர் ரணிலுக்கு மாத்திரமே பகிரங்கமான தகவல் பதிமூன்று வயது சிறுவனுக்கு தந்தையால் ஏற்பட்ட கொடூரம் போலீசாரின் அதிரடி நடவடிக்கை யாழ்ப்பாணம் யுவதியை நிகழ்த்தியில் ஆழ்த்திய சிங்கள யுவதி தென்னிலங்கையில் நடந்த சம்பவம் தென்கிழக்கு வங்கக்கடல் சூறாவளி குறித்து சிவப்பு எச்சரிக்கை கொலைக்களமாகிய மணிப்பூர் ஆயிரத்து எழுநூறு வீடுகள் எரிப்பு அறுபது பேருக்கு மேல் உயிரிழப்பு சூடானில் அதிகரிக்கும் மோதல் ஏழு லட்சம் மக்கள் இடப்பெயர்வு காடுவில் முன்னாள் பிரதிமேயர் சந்திக்கு அபேரத்னவால் தாக்கப்பட்டு சமூக செயற்பாட்டாளர் பியத் நிகேசலா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அபேரத்ன மற்றும் அவரது கையாட்கள் நடாத்திய கொடூர தாக்குதலின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் சமூக ஊடகங்களில் வலம் பெறுகின்றன கடந்த ஆண்டு அறகலைய போராட்டங்களில் பியத் முக்கிய பங்கு வகித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பத்ரமுல்லு கோஸ்வத்த பிரதேசத்தில் நேற்று மாலை சமூக ஊடக செயற்பாட்டாளர் பியத் நிகேசலா மீது இவ்வாறு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி முன்னெடுக்கப்பட்டு போராட்டத்தின் போது கடுவலை துணை மேயர் ஆற்றிற்குள் இழுத்துச் செல்லப்பட்ட காணொளியினை பதிவேற்றியமைக்காகவே அவர் மீது இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை கடுவலை மாநகர சபையின் முன்னாள் பிரதிமேயர் சந்திகாபிர உள்ளிட்ட குழுவினர் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது கத்தி உள்ளிட்ட கூறிய ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை நிகேசல் தெரிவித்துள்ளார் கடல்சார் சேத இழப்புக்கள் தொடர்பில் இழப்பீட்டுத் தொகை கட்டுப்பாடுகளை கொண்டு சிங்கப்பூரில் வழக்கு தொடர்ந்துள்ள விடயம் குறித்து சஜித் பிரேமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் கடல்சார் சேத இழப்பீட்டு கோரிக்கைகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடப்பட்டு நாட்டில் கடல்சார் தேசத்திற்கு இழப்பீடு கோரி எக்ஸ்பிரஸ் பேர் தொடர்பான வழக்கு ஏன் தாக்கல் செய்யப்பட்டது என்பதை என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நாடாளுமன்றத்தில் ஆட்சேபனை தெரிவித்துள்ளார் கடல்சார் வளங்கள் அளிக்கப்படும் போது இழப்பீடு கோருவதற்கு சர்வதேச மரபுகள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எக்ஸ்பிரஸ் பேல் சேதத்திற்கு இழப்பீடு கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ள சிங்கப்பூர் அதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது ஆனால் இது தொடர்பான ஒப்பந்தத்தில் இலங்கை கைச்சாத்திடவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறான நிலையில் இழப்பீடு வரம்பு ஒப்பந்தங்களில் காய்ச்சாத்திடப்பட்ட நாட்டில் இழப்பீடு கோரி வழக்கு தொடுப்பது இலங்கைக்கு நன்மை தருமா பாதகமாக அமையுமா என்பது பாலர் பாடசாலை பருவ குழந்தை கூட சொல்லிவிடும் என்றும் சஜித் பிரேமதாஸ் விமர்சனம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த நான்கு மாத காலப்பகுதியில் பகுதியில் பதிமூன்று பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது நான்கு மாத கால பகுதியில் வெளிநாட்டு பெண் சுற்றுலா பயணிகள் பாலியல் துன்புறுத்தல்கள் வேறு வகையிலான துன்புறுத்தல்களுக்கு இலக்காகியுள்ளனர் வெளிநாட்டு பெண்களின் பணப்பைகளை பறித்தல் தாக்குதல் பாலியல் துஷ்பிரயோகம் உள்ளிட்ட பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு வெளிநாட்டு பிரஜைகள் இலக்காகியுள்ளனர் வெளிநாட்டு பெண்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் அதிக எண்ணிக்கையிலான முறைப்பாடுகள் கொள்ளை சம்பவங்கள் தொடர்பிலானவை என்பது குறிப்பிடத்தக்கது அதிகளவான துன்புறுத்தல் சம்பவங்கள் தென் மாகாணத்தில் இடம்பெற்றுள்ளது என முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இதேவேளை இந்த ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் மட்டும் சுற்றுலாத்துறை மூலம் முன்னூற்றி முப்பது மில்லியன் டாலர் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஆளுநர்களின் நியமனம் பதவி நீக்கம் என்பன எம்முடன் தொடர்புடைய விடயமல்ல அவை முழுமையாக அதிபருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளவை ஆகும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தனு தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஆளுநர்கள் அதிபரின் பிரதிநிதிகளாக நியமிக்கப்படுபவர்களாவர் எனவே அது குறித்த தீர்மானங்களை எடுப்பதற்கான முழுமையான உரிமையும் அதிகாரமும் அவருக்கு மாத்திரமே காணப்படுகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை வடமேல் கிழக்கு சப்ரகம்புவர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர்களை பதவி விலகுமாறு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளதாக கடந்த வாரம் செய்திகள் வெளியாகியிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது பதிமூன்று வயது சிறுவனை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் அவரது தந்தையை அகங்கல பிரதேச போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டதாக அகிங்கல போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவ தினமான நேற்று முன்தினம் இரவு மது போதையில் வீட்டுக்கு சென்று குறித்த நபர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுவனை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படுகின்றது சந்தேக நபர் உறங்கச் சென்றதும் வீட்டிலிருந்து வெளியே வந்த சிறுவன் வெளிநாட்டில் பணிபுரியும் தனது தாயாரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சம்பவத்தை விவரித்துள்ளார் உடனடியாக செயற்பட்ட சிறுவனின் தாய் அவர் தனது சகோதரியிடம் விவரங்களை கூறி அவருடன் சிறுவனை அழைத்துச் செல்லுமாறு கூறியதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வருகின்றது அத்துடன் அன்றைய தினம் அகங்கல போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் சந்தேக நபரான தந்தை கைது செய்யப்பட்டதுடன் சிறுவனை சட்ட வைத்தியரிடம் முன்னிலைப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தென்னிலங்கையில் இடம்பெற்ற விளையாட்டுப் போட்டியில் நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று பலராலும் அதிகம் பேசப்பட்டு வருகின்றது தியகமவில் இடம்பெற்ற இளையோருக்கான மெய்வலுனர் சாம்பியன்ஷிப்பில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மாணவி இரண்டு பதக்கங்களை வென்றுள்ளார் வேல்வெட்டித்துறை பொலிக்கண்டி இந்து தமிழ் கலவன் பாடசாலையைச் சேர்ந்த செல்வகுமார் செவ்வானம் இரண்டு பதக்கங்களை வெற்றி கொண்டார் பதினெட்டு வயதுக்குட்பட்ட மகளிருக்கான பரிதிவட்டம் அறிதலில் தங்கப் பதக்கமும் சம்மட்டி அறிதலில் வெள்ளிப் பதக்கத்தையும் வெற்றி கொண்டார் மைதானத்தில் பயிற்சியில் ஈடுபட்ட ஜாழ் மாணவி பயன்படுத்தும் தரமற்ற நிலையிலிருந்து சம்மட்டியை கொட்டாவ வடக்கு தர்மபால மகாவித்தியாலய மாணவியான சனுமி தில்தினி பிரேராவும் அவரது பயிற்சியாளரும் அவதானித்துள்ளனர் இதனையடுத்து குறித்த சிங்கள மாணவியால் உயர் ரகு சம்மட்டியொன்று ஒன்று ஜாழ் மாணவிக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டதுடன் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பல்வேறு இனவாத செயற்பாடுகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் இவ்வாறான செயற்பாடு பலரையும் கவர்ந்துள்ளதுடன் சமூக வலைத்தளங்களில் வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குறித்து வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கையினை விடுத்துள்ளது இந்த அறிவிப்பு நேற்று நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் இன்று நண்பகல் பனிரெண்டு மணி வரை நடைமுறையில் இருக்கும் என திணைக்களம் அறிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலையை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மத்திய ரேகையின் அருகில் மையம் கொண்டது இது நேற்று மாலை புயலாக வலுவடைந்து பின்னர் மத்திய வங்கக்கடலில் இன்று சந்தா புயலாக மாற வாய்ப்புள்ளது இந்த புயல் வடக்கு கிழக்கு திசையில் நகர்ந்து வங்கதேசம் மற்றும் மியன்மார் கடற்கரையை நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் மேலும் தெரிவித்துள்ளது மணிப்பூரில் இரண்டு பிரிவினரிடையே ஏற்பட்ட வன்முறையில் அறுபது பேருக்கு மேல் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில முதல்வர் பிரேன்சிங் தெரிவித்துள்ளார் மணிப்பூர் மாநிலத்தின் இடஒதுக்கீடு தொடர்பாக மொய்தி சமூகத்தினருக்கும் குகி மலைவாழ் மக்களுக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தேவாலயங்கள் தீ வைக்கப்படுவதும் வீடுகள் எரிக்கப்படுவதுமாக தொடர் வன்முறைகள் வெடித்தன இந்திய ராணுவம் அம்மாநிலத்தில் இறங்கி கலவரத்தை தற்போது ஓரளவிற்கு கட்டுப்படுத்தியுள்ளது மேலும் வன்முறை காரணமாக அம்மாநிலம் முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது குறித்த வன்முறையில் அறுபது பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இருநூற்றி முப்பத்தி ஒரு பேர் காயமடைந்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கலவரத்தில் ஆயிரத்தி எழுநூறு வீடுகள் தீவை தேடிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் தங்குவதற்கு இடமில்லாமல் தவிப்பதாகவும் தெரிய வருகின்றது சூடானில் இடம்பெற்று வரும் யுத்த மோதல்கள் காரணமாக ஏழு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது உணவு பற்றாக்குறை மற்றும் சுகாதார வசதிகளின்மை போன்ற காரணங்களினால் மக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த ஏப்ரல் பதினைந்து முதல் சூடான் இராணுவத்திற்கும் துணை இராணுவ விரைவு ஆதரவு படைக்கும் இடையிலான மோதல்களின் போது ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும்